issued in public interest. Stay safe, stay hygienic, stay home with Little Talks. வணக்கம் லிட்டில் டாக்ஸ். ஹலோ பிரதர், ஹோப் யூ ஆர் சேஃப். ஹவுஸ் இ குவாரண்டைன் பிரதர்? ரெகுலர் ருட்டைன்ல இருந்து இந்த ரேஸ்ல எப்படி இருக்கு? ஸோ குவாரண்டைன் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு, எனக்கும் அப்படி தான் இருக்கு. பட் சேஃப்டி ஆஃப் த நேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் யூஸ்வலாக தியேட்டர் மட்டும் இல்லாமல் நம்ம லாயர், அதனால கோர்ட்டுக்கும் போவேன். ஸோ எல்லாமே அடிபட்டு இருக்கு. வீட்டில் எடுத்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேன் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லைன்னா மாஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். ரோஹிணி தியேட்டரில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க பிரதர் இந்த செலிப்ரேஷன்லாம்? கண்டிப்பாக இன்னைக்கு மாஸ்டர் ரிலீஸ் ஆக வேண்டியது ஏப்ரல் 9th. இவ்வளோ தியேட்டரில் கூட்டத்தோட கூட்டமாக தளபதி ரசிகர்கள் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நம்ம இங்கே வீட்டில் கொஞ்சம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி போயிட்டோம். கண்டிப்பாக எல்லாம் தாண்டி தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது அதே உற்சாகத்தோட செலிப்ரேட் பண்ணுவோம்னு நம்புகிறோம். ரசிகர்கள்ட்டும் பேசினேன், அவங்களும் அதே ஆர்வமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக வெயிட்டிங் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தா ரூனியில் மாஸ்டருக்கு என்ன பிளான்ல வச்சுருந்தீங்க? லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். எப்பவுமே ரோஹிணி வந்து ஓடிஎஃப்சி கூட சேர்ந்து நிறைய பிளான் பண்ணுவோம். அது வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பயுமே நடக்கும். ஸோ அந்த படத்தை பேஸ் பண்ண செலிப்ரேஷன், வெறும் பட்டாசுக்கு பேனர் இல்லாமல் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட செலிப்ரேஷனும் இருக்கும். ஸோ மாஸ்டருக்கு அது பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ சொன்னால் அது நாங்கள் பண்ணும்போது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிற டைமை நீங்களே பார்க்க. மாஸ்டர் படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு யாரெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வருவாங்க? மாஸ்டர் எஃப்டிஎஃப்எஸ்க்கு கண்டிப்பாக நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் விஐபிஸ். அவங்க இருந்தால் தான் அந்த அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் ஆகும். அதை பார்க்குறது கண்டிப்பாக செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. நானும் இன்வைட் பண்ணுவேன். எப்போ எந்த பெரிய படம் வந்தாலும் அதில் இன்வைட் அந்த படத்தில் நினச்ச காஸ்ட் அவங்களே வருவாங்க, அவங்களே ஆசைப்படுவாங்க பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நானும் இன்வைட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்தியாவிலையும் கண்டிப்பாக ஸ்பெஷல் கெஸ்ட் இருப்பாங்க. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தெரியும். தளபதி ரோஹிணி தியேட்டரை பற்றி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா, இல்லை நீங்கள் அவருக்கு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கீங்களா? தளபதி என்கிட்ட ரோஹிணி தியேட்டரை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக செலிப்ரேஷன், எல்லா செலிப்ரேஷனும் அவருக்கு தகவல் போகும், நானும் அனுப்புவேன். அவரோட டீமும் அவருக்கு வீடியோஸ் அனுப்புவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் தளபதி இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, என்ன விஷயம்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு உங்ககிட்ட? நான் ரெண்டு முதல் மீட் பண்ணியிருக்கேன் தளபதியை. அவர் மோர் ஆஃப் அ பிரதர் தான், அந்த மாதிரி தான் பழகுவார். ஸோ வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்யூச்சர் பற்றியும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. வெரி கேரிங் அண்ட் அம்பிள் ஹியூமன் பீங். சீன் அந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டு அவ்வளோ அம்பலாக இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியம், நிறைய பேர் இருக்காது. அது அவரை பற்றி நிறைய பேர் பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவரை சந்தித்தீங்கன்னா துச்சமாக போயிடும் எல்லாமே, நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் தளபதி வெறியனானது எந்த மூமெண்ட்டில்? தளபதி வெறியனானது கில்லியில் தான் ஃபேன் ஆனால் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரிசையாக துப்பாக்கி தாய்வா கத்தி கொண்ட ஜில்லா கத்தி கொண்ட படங்களில் தீவிர ரசிகனாக மாறினேன். ப்ளஸ் அவர் சந்தித்த பெண் அந்த அஃபெக்ஷன் இன்னும் ஒரு ஃபேன் பேஸ் ஆனது ஒரு அஃபெக்ஷனாக மாறி ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையாக போச்சு. எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் ட்ரைலர் எப்படியும் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர் ட்ரைலருக்கு என்ன பிளான் ரோஹிணியில் இருக்குது? கண்டிப்பாக மாஸ்டர் ட்ரைலர் செலிப்ரேஷன் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போன தடவை மாதிரி, கொஞ்சம் சரியாக போகலை. பட் பிகாஸ் ஆஃப் கோவிட் ப்ரொமோஷன் அண்ட் அதர் ஸ்டஃப் கண்டிப்பாக இந்த தடவை எல்லாம் ப்ரையர் ப்ரொமோஷன் வாங்கி ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாதபடி நாங்கள் செலிப்ரேஷன் நடத்துவோம். அதுக்கேற்ற ஏற்பாடுகள் ஆல்ரெடி நடந்துருந்தாங்க. தளபதி விஜய் என்னைக்காவது ரோஹிணி தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காரா? அவர் ஃபேன்ஸ் உற்சாகத்தை நேரில் பார்க்க அவர் ரொம்ப ஆசை. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ்க்காக அவரால் வர முடியறதில்லை. பட் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான், அந்த மாதிரி தேட்டர் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ பெரிய பப்ளிக்கில் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், அக்செப்டபிள். பட் ஆல் த வீடியோஸ் சென்ட். மாஸ்டர் படம் உங்களுக்கும் சரி அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் சரி என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர்? மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்கும். பிகாஸ் தளபதி ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானர் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன் வேறு. அவர் படம் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும்.
எனக்கு தெரிஞ்ச இன்சைடர் சோர்ஸ்லேருந்து ஒரு தளபதியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூவின்னு கேள்விப்பட்டேன். வெரி எக்ஸைட்டட் டு சி தளபதி இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். எல்லாரும் சீக்கிரமாக நானும் காத்துட்ருக்கேன், பார்ப்போம். இப்போ இல்லை, எப்போ தளபதி படம் வந்தாலுமே அதுக்கான கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ அது பிரச்சனையே கிடையாது. சிறு சிறு படங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அடிபடும், ஏன்னா சம்மரில் வந்திருந்தால் மக்கள் ஆவலை திரண்டு வருவாங்க. கண்டிப்பாக மாஸ்டர் சூரிய போட்டு படப்பவங்களுக்கு பெரிய அடிபடாது, ஏன்னா ரெண்டுமே பய எக்ஸ்பெக்டடான படம். எப்போ வந்தாலுமே அதுக்கான கூட்டம் பண்ணியே இருக்கிறாங்க. தேங்க்யூ.